Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். ஈஸியாக செய்கிற ஸ்வீட்னாலே அது கேசரி தானே. இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக பாதாம் சேர்த்து பாதாம் கேசரி செய்ய போகிறேன். கேசரி செய்ய 100 கிராம் ரவை, 100 கிராம் சர்க்கரை, 15 பாதாம் தண்ணியில் ஊற வச்சு தோலை நீக்கி வச்சுருக்கேன். குங்குமப்பூ ஒரு 15 இதழ் எடுத்து வெது வெதுப்பான பாலில் ஊற வச்சுருக்கேன். 50 கிராம் அளவு நெய், 6 பருப்பு, 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். உப்பு 2 கல் அளவு எடுத்திருக்கேன். 100 கிராம் ரவைக்கு 200லேருந்து 250 மில்லி அளவு தண்ணி தேவைப்படும். பாதாமை ஒரு மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறேன். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய்யை விட்டு ரவையை வறுக்க போகிறேன். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா வாசனை வந்துட்டுருக்கு, ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுறேன். அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டு முந்திரியை வறுத்துடலாம். முந்திரி நல்லா செவந்துருச்சு, இதை எடுத்துடுறேன். முந்திரி எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் இந்த பாதாம் விழுத போட்டு கொஞ்சம் லேசாக பெரட்டி விடணும். ஒரு பச்சை வாசனை போன பிறகு தண்ணியை சேர்த்துடுறோம். நான் அந்த ஜார்லேயே தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுறேன். தண்ணியோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறேன். கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். இது கொதி வந்த பிறகு வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். கொதி வந்துட்டுருக்கு, ரவையை சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். ரவை வெந்துருச்சு, இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை சேர்க்குறேன். கூடவே எடுத்து வச்சுருக்க உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுறேன். ரவை வெந்துருச்சு, எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட போகிறேன். ஊற வச்ச குங்குமப்பூவை எடுத்து ஊற்றிடுறேன். ஊற்றி நல்லா கலந்து விடுறேன். நல்லா கலரி விட்டுட்டேன். ஒரு தட்டை போட்டு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு மூடி வைக்கணும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்குறேன். நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. தட்டி வச்ச ஏலக்காவை தூவி நல்லா கிளறி விட்டுடுறேன். எல்லாம் நல்லா திரண்டு வருது, ரெடி ஆயிடுச்சு.
எப்பவும் செய்கிற கேசரி விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.